பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாராயணமூர்த்தி இங்க இருந்திருந்தா பூசாரிய ஸ்டேஷனுக்கு போக விடாம தடுத்திருப்பான். எனக்கு தெரிஞ்சு அந்த பூசாரிய தேடி அவன் இந்நேரம் கிராமத்துக்கு போயிருக்கணும். அவன் அங்க இல்லாததுனால அங்க இருந்தே போன் பண்ணி பூசாரிய மிரட்டி இருக்கணும். ஆமாமா, நீங்க சொல்ற மாதிரிதான் நடந்திருக்கணும். நமக்கு ஆதரவா அந்த பூசாரி ஒருத்தர் தான் இருந்தாரு, அவரையும் மிரட்டி அனுப்பிட்டானே அந்த படுபாவி நாராயணமூர்த்தி. ஐயோ, இப்ப எந்த சாட்சியும் இல்லாம இந்த கேஸை நாம எப்படிமா நடத்த முடியும்? கடவுளே, எதுக்குதான் எங்களை இப்படி எல்லாம் சோதிக்கிறியோ? நமக்கு நியாயம் கிடைக்க போகுது, இனி எல்லாரும் ஒற்றுமையா ஒன்னா இருக்க போறோமேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள நம்ம சந்தோஷம் எதுவும் நிலைக்கலையம்மா. ஆனா இதோட நான் விட மாட்டேன்பா. நமக்கு ஆதரவா வாக்கு மூலம் கொடுக்க வந்த பூசாரி எதுக்காக திடீர்னு அந்த நாராயணமூர்த்திக்கு பயந்து போகணும்? நம்ம கூப்பிடும் போதெல்லாம் இல்லாத பயம் இப்ப மட்டும் திடீர்னு எப்படி வந்துச்சு? இதெல்லாம் எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அந்த பூசாரியை நான் கண்டிப்பா விட மாட்டேன். மறுபடியும் அவரை தேடி போவேன். அருவி, வேண்டாம் 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 வேண்டாம். எப்ப அவர் வாக்குமூலம் கொடுக்காம உங்ககிட்ட சொல்லாம ஓடி போயிட்டாரோ, இதுக்கப்புறம் அவரை நாம தேடி போக வேண்டாம். அப்படியே நீ போகணும்னு நினைச்சினா நாங்களும் கூட வருவோம். நீ தனியெல்லாம் போக வேண்டாம் அருவி. இங்க பாரு அருவி. ஆமா, நீ மறுபடியும் பூசாரி தேடி வருவேன்னு அந்த நாராயணமூர்த்திக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நாராயணமூர்த்தி கிராமத்திலே இருக்கலாம், இல்லனா அவனுங்க ஆளுங்க யாராவது அங்க இருக்கலாம். அதனால நீ இதுக்கு மேல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ அங்கெல்லாம் தனியா போக வேணாம்.